Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா குழம்பு மிளகாய் தூள் எப்படி வீட்லயே அரைக்கறதா பார்க்க போறோம். எது எது எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிருக்கேன். வாங்க எப்படி அரைக்கறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். 1.5 கிலோ மல்லி காய வச்சிருக்கேன். 1 கிலோ நீட் காஞ்ச மிளகாய் காய வச்சிருக்கேன். நீங்க உருண்டை காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் சீரகம், 200 கிராம் கடுகு, 100 கிராம் மிளகு, 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் சோம்பு, 100 கிராம் மஞ்சள். இதில் நான் கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை வேணும்னா கூட காய வச்சு போட்டுக்கலாம். நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் காய வச்சா போதும். ஒருவேளை வான மேக மூட்டத்தோடு இருந்ததுன்னா ஒரு 2 நாள் காய வைங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு வாளியில் எடுத்துக்கலாம். நம்ம மிஷினில் கொண்டு போய் தான் அரைக்கணும், அதனால எல்லாத்தையுமே நான் வாளியில் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தான் இதில் பத்தும், அதனால கொஞ்சம் கவரில் எடுத்துக்கிறேன். வாங்க மிஷினில் போய் அரைச்சிட்டு எப்படி இருக்க பார்ப்போம். நான் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் செய்கிற எல்லா குழம்புமே இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அரைச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.